கனடாவுக்கு பணியாளர்களாக சென்றுள்ள இளைஞர்கள் உட்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் புதிய திட்டத்தை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த உள்ளது. வயதானவர்களை கண்காணிக்கும் வகையில் பராமரிப்பாளர் பிரிவின் கீழ் கனடாவுக்கு வருவோருக்கு அதி முக்கியத்துவம் வழங்கப்பட உள்ளதாக கனடா அரசாங்கம் அறிவித்துள்ளது. பராமரிப்பு பணியாளர்கள் பணி என்பது வயதானவர்களை மட்டுமன்றி குழந்தைகள் மற்றும் உடற்குறைபாடுகள் கொண்டவர்களையும் கவனித்துக் கொள்ளும் பணியாகும். கனேடிய மக்கள் தொகையில் வயதானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அவர்களை பராமரிக்கும் வெற்றிடங்கள் அதிக அளவில் உள்ளன. அடுத்த 6 ஆண்டுகளில் சுமார் 9 மில்லியன் கனேடியர்கள் பணி ஓய்வு பெற இருக்கின்றனர். அவர்களையும் கவனித்துக் கொள்ள ஏராளமான பணியாளர்கள் தேவைப்படுவார்கள். அதேவேளை ஏற்கனவே கனடாவில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களில் அதிக அளவிலானோர் 65 வயதினை கடந்துள்ளார்கள். அவர்களின் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான பணியாளர்களை உள்வாங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய பராமரிப்பாளர்களுக்காக கனடா 2 திட்டங்களை அறிவித்துள்ளது. அதன்படி தகுதியும் அனுபவமும் உடைய கனேடிய உயர் பட்டப்படிப்புக்கு இணையான படிப்பை முடித்த பராமரிப்பாளர்களுக்கு குடியுரிமையும் வழங்கப்பட உள்ளது. இந்த தகுதிகளுடன் கனடா வருகின்றவர்களுக்கு எளிதில் அல்லது கனடாவுக்குள் நுழைந்ததுமே நிரந்தர குடியிருப்பு அனுமதி கிடைக்க வழிவகை செய்யப்பட உள்ளது. இந்த அறிவிப்பு தொடர்பான மேலதிக விவரங்கள் விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.